ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ப்ளீஸ் டோன்ட் பை திஸ் புக் பை கோபிநாத். இந்த புக்கில் உள்ள ஒவ்வொரு சாப்டரும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த பற்றி நம்ம பேச போகிற கடைசி வீடியோவாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புக் எழுத ஆரம்பிக்கும் போது நம்ம ஆத்தரோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, கோபி நீ நல்லா அந்த புக் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் வந்து சொல்கிறாரு, இப்போ தான் நான் எழுதவே ஆரம்பிச்சிருக்கிறேன்ப்பா, இருந்தாலும் பரவாயில்ல, நீ நல்லபடியாக எழுதணும், என்னோடய பெஸ்ட் விஷஸ்ங்கிற மாதிரி சொன்னி. இவருக்கு வந்து அதுவே வந்து ஒரு பெரிய புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி இருக்கு. நம்ம ஆத்தரோட ஃப்ரெண்ட், இன்னொரு ஃப்ரெண்டோட அப்பா, அவர் ஃபுல்லாகவே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியோடு தான் எப்போவுமே இருப்பார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலே வந்து நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் மறந்துருங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பாசிட்டிவான பர்சன். அவரும் அவ்வளோ நல்ல வேர்ட்ஸ் இந்த புக் எழுதிட்டு இருக்கும்போது வந்து தனக்கு சொல்லியிருக்கிறதா ஆத்தர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இப்போ ரெண்டு சினாரியோ சொல்கிறாரு, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் எப்படி போகுதுன்னா, ரெண்டு ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹாய் மச்சான், என்ன பண்ணுற, எப்படி போகுது, பிஸ்னஸ் பண்ணுறியே, எப்படி போகுது. இன்னொரு சைடில் இருக்கிற ஃப்ரெண்ட் வந்து, ஓகே மச்சான், கொஞ்சம் வந்து முன்னப்பின்னே இருக்க தான் செய்யுது. அதுக்கு ஃப்ரெண்ட் நம்பர் ஒன் என்ன சொல்கிறாருன்னா, பிஸ்னஸ்னால் அப்படி தான் மச்சான் இருக்கும், நீ ஹோப் விடாத, நல்லபடியாக பண்ணு, சூப்பராக பண்ணு, எல்லாமே நல்லபடியாக வரும். பாசிட்டிவாக பேசுகிறாங்க. அப்படியே வந்து அந்த கால் முடியுது. கான்வர்சேஷன் டூவில் ஃபஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாரு, பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மச்சான், என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதுக்கு ஃப்ரெண்டு டூ என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு ஆஃபீஸில் தான் மச்சான் வேலை பார்க்கேன், இந்த வேலையும் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, பாடாக படுத்துகிறானது, இதில் பிஸ்னஸ் எவ்வளோ பெரிய தலைவலி, நீ எப்படி மச்சான் அதெல்லாம் டேக்கிள் பண்ணுற, அப்படி இப்படின்னு அவர் வந்து அந்த கான்ஃபிடென்ஸை கரைக்கிற மாதிரி வந்து பேசுகிறாரு. ஸோ இந்த ரெண்டு கான்வர்சேஷன் தான் ஃபஸ்ட் கான்வர்சேஷன் பண்ணுற அந்த ஃப்ரெண்டை நீங்கள் கூட வச்சுக்கலாம். செகண்ட் கான்வர்சேஷனில் வரல ஒரு ஃப்ரெண்டு, அவரை வந்து நீங்கள் கூட வச்சுக்கவே கூடாது. அவரை வச்சுக்கிட்டிங்கன்னா வர பிரச்சனையும் உங்களுக்கு தேவையில்லை, அவரே போதுங்கிற மாதிரி ஆத்தர் நமக்கு சொல்கிறாரு. எப்போதுமே ஜென்யூனாக கிடைக்கிற பாராட்டுகளையும் புகழ்ச்சிகளையும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். பட் சிலர் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் புகழுவாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, இல்லை அவங்கக்கிட்டே நேராக சொல்கிறது வந்து ரொம்பவே நல்லதுன்னு ஆத்தர் வந்து சொல்கிறாரு. இப்போ ஒரு விஐபி இருக்கார், அவர் ஒரு கோயிலுக்கு வராரு, அங்கே ஒரு முனிவர் இருக்காரு, அவர்கிட்ட பார்த்துட்டு இந்த கோயில் நடந்தால் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எதுக்குன்னு கேட்கும்போது, லாஸ்ட் டைம் நான் இந்த கோயிலில் உள்ள சாமிக்கிட்ட தான் அந்த வேண்டிட்டு போனேன், இப்போ நான் பெரிய விஐபி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, அதனால விஐபி ஆகலை, நீ உண்மையாகவே நல்லா வரணும்னு நிறைய பேர் உன்னை பாராட்டியிருப்பாங்க, மனசார நினைச்சிருப்பாங்க, அந்த மனுஷங்களுக்கு போய் நன்றி சொல்லி ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி வச்சிடறாரு. ஸ்டேடியமில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கு, அதில் விராட் கோலி ஃபீல்டில் நிற்கிறாரு, அவர் பேட் பண்ண போகிறாரு. ஸோ பக்கத்தில் ஒரு விராட் கோலியோட பயங்கரமான ஒரு ரசிகர் இருக்கார், அவருக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு பர்சன் ரேண்டமாக இருக்கார். அவர் வந்து ஜென்ரலான கிரிக்கெட் வாட்சர் தான், மற்றபடி வந்து அவர் இதற்கு ஃபேன், அவருக்கு ஃபேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அவர் வந்து சும்மா இவரை கலாய்க்கணுங்கிறதுக்காக சொல்கிறாரு, பாரு இப்போ விராட் கோலி வந்து டக் அவுட் ஆக போகிறார் அப்படின்னு சொன்னியும், இந்த பர்சன், இந்த ஃபேனாக இருக்கிற பர்சன் வந்து வாயை கழுவி எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சமே பொங்குறாரு. ஆக்சுவலி இந்த விஷயத்த வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு புரியும். கோலி வந்து கிரவுண்டில் டக் அவுட் ஆகிறாரு ஆகலைங்கிறது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டு, பட் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக தான் சொல்லிகிட்ருக்கோம். அந்த பாசிட்டிவாக சொல்கிற விஷயங்களே சில டைம் வந்து அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஆத்தர் நமக்கு சொல்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாமல் நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்று இருந்தாலே போதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இயக்குனர் பாலச்சந்தர் கிட்ட ஒரு டைம் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட படங்கள் வெற்றி பெறதுக்கான என்னோட ரசிகர்களோட அந்த மனமார்ந்த பாராட்டுகள் தான் அடுத்தடுத்த படங்களையும் வந்து என்னால் வந்து வெற்றி படமாக கொடுக்க முடியுதுங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ உங்களுக்கு ஒரு கிரிட்டிசிசம் வருது, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னா அது ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஏற்றுக்கணும். ஆனால் சிலர் வந்து காரணமே இல்லாமல் புகழ்வாங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனித்து அதிலிருந்து விலகி இருக்கணுங்கிற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு நல்லது கொடுக்குற, உங்களோட வளர்ச்சியில் அக்கறை இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கோங்க சொல்லி இந்த சாப்டர் முடிக்கிறாரு. நானும் இந்த சீரீஸ் அப்படியே வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.